கர்நாடகாவில் உள்ள மாண்டியா மாவட்டத்தில் மேல்கோட்டை என்ற ஊரில் 1948 ஆண்டு பிப்ரவரி 24 நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அம்மா. 3 வயது குழந்தையாக இருந்தபோது அவரது தந்தையார் ஜெயராம் மறைந்தார். வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொள்ள தாயார் சந்தியா திரைத்துறையில் கால் வைத்தார். பள்ளியில் முதல் மாணவியாக திகழ்ந்த அவர் தொடர்ந்து வந்த திரைப்பட அழைப்புகளால் 1964 தனது முதல் படமான வெண்ணிற ஆடையில் நடித்தார். இந்தியாவின் மிக அதிக சம்பளம் பெறும் கதாநாயகியாகவும் தமிழின் முதலிட கதாநாயகியாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். 1968 மட்டும் அவர் 21 படங்களில் நடித்து சாதனை படைத்தார். 1980 முழுவதுமாக திரைப்படங்களிலிருந்து விலகி அரசியலுக்கு வந்தார். கதாநாயகியாக அம்மாவின் 100வது படம் திருமாங்கல்யம், நிறைவு படம் நதியை தேடி வந்த கடல். 1981 அஇஅதிமுகவில் இணைந்தார் அம்மா. தனது அயராத பணிகளால் 1983 அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரானார். 1984 அஇஅதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரானார். 1987 புரட்சி தலைவரின் மறைவை அடுத்து ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளித்து கட்சியின் பொதுச் செயலாளரானார் அம்மா. 1989 எதிர்கட்சி தலைவராகவும் 1991 தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்று வரலாற்று சாதனை படைத்தார். 2016 ஆண்டு மே 23 அன்று 6வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றதன் மூலம் தமிழகத்தில் மிக அதிக முறை முதல்வராக இருந்தவர் என்ற சிறப்பையும் தனதாக்கி கொண்டார் அம்மா. ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அதிமுகவை எதிரிகளிடமிருந்து மீட்டு இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக்கியவர், தமிழகத்தை தாழ்வில் இருந்து மீட்டு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்கியவர், மக்களை தவிக்க விட்டு டிசம்பர் 5, 2016 அன்று இம்மண்ணிலிருந்து மறைந்தார். முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.